நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன், அம்மா கிட்ட சொல்லாத, எனக்கு கோல்டு வந்துடும் பயப்படுவாங்க. ஹே, எனக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது. உனக்கு ஒரு கதை சொல்றேன் வா. திருட்டுத்தனம் பண்ற ரெண்டு பேர் ஒரே வீட்டுல எதிரிங்களா இருந்தாங்க. யார பார்த்து யார் கத்தினாலும் வீட்டுல இருக்கிறவங்க உஷாராயிடுவாங்க, கும்மி அடிச்சிருவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, கிடைச்சதை சமமா பங்கு போட்டுக்கலான்னு நியாயமான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நீ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நான் கண்ணை மூடிக்கிறேன், நான் தம் அடிக்கும் போது நீ மூக்க முடிக்கும். நீ உன் வேலையை பாரு. அவ கால் பண்ண எடுக்காத. பிரமிள மேடம், உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னைய பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிற? என்னடா பேசுன? இல்ல, அவங்க இயர்ரிங்ஸ் நல்லா இருக்கு, அதா எங்க வாங்குனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா வாங்கி கொடுத்தாங்க. யாரு கால்? அவங்க அம்மா கிட்ட இயர்ரிங்ஸ் எங்க வாங்குனாங்கன்னு கேக்க? இல்ல, பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம். அப்புறம் எதுக்கு நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏடா சொல்ற போய் கொஞ்சம் நம்பற மாதிரி சொல்ல மாட்டியா? ஏண்டா உங்கள எவனாவது ரிங் வாங்குற ரேஞ்சில இருக்கீங்களா? அத அடிக்கிற ரேஞ்சில தான் இருக்கீங்க. வலிக்க போது சித்து. ஐயோ லூசு பிரமிளா மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? வலிக்கணுங்கிறதுக்காக தானே அடிக்கிறது, அதுவும் இப்படி. டிரைவர் சித்து, இதுக்குதான் பேர் சொல்லி கூப்பிடணும். இந்த ரிங் மேட்டரை விட்டுட்டு எங்கேயாவது போய் பன்னு வாங்கி சாப்பிடுங்க. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? அஞ்சு நிமிஷம் சொன்ன, மூணு நிமிஷத்துல வந்துட்டோம். போய் அவளை கூட்டிட்டு வா. ஆனா அவங்க இருக்கானே? இவ்வளவு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல அவன் கை வைப்பானா என்ன? போ, கூட்டிட்டு வா, போ. யாருமா அவங்க? எனக்கு தெரியலப்பா. அவங்கள அடையாளம் தெரியுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. ஆமா, இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. டேய் டேய், இந்த நேரத்துல நம்ம போலீஸ் அதுன்னு போனா நம்ம குடும்ப கௌரவம் என்ன? கரெக்டா சொன்னீங்க சார், இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஏதோ கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மறந்துடணும்.
காப்பாத்திட்டான்னு அந்த சித்துவை மறுபடியும் தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. அது சரி, சித்துவுக்கு என்னாச்சு? அடிச்சதே அவன் தான், அவனுக்கு என்ன ஆகுது? அதான பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு ஒண்ணு விட்டுருவானா? டேய் அண்ணா, டாக்டர் நவீனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க. இருக்கும்போது என் அப்பாவும் இப்படிதான் பண்ணுவார். எனக்கும் அதே பழக்கம் இருக்குன்னு என் அண்ணன் என்னை மாத்திக்க சொல்லுவார். நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது என் அண்ணனுக்கு இவ்வளவு ஹைட்ல ஒரு பையன் இருந்தான், பயங்கர புத்திசாலி. டேங்க் ஃபில் பண்ணிட்டு வானா எந்த டிரைவரா இருந்தாலும் பணம் கேட்பான், ஆனா கீயை மட்டும் வாங்கிட்டு போறவன் டிரைவரா இருப்பானா என்ன? நானும் என் அப்பாவும் 27 வருஷம் ஒன்னா இருந்தோம். உனக்குள்ள என் அண்ணனை பாக்குறேன், நீ பேசும்போது உன் தாத்தாவை நான் பாக்குறேன். என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? அவர் பெத்த பொண்ணை கூட ஈஸியா வெளியில அனுப்பிடுவார், ஆனா எனக்கு கார் டிரைவரை கூட வெளியில அனுப்ப தெரியாது. அதனாலதான் நீ இன்னும் இந்த வீட்டில் இருக்க. படுக்கையில் படுத்த உடனே உன் தாத்தாக்கு பாசம் வந்துருச்சா? என்னை கூப்பிட்டு வர சொன்னாரா? அவர் ஒன்னும் என்னை சீரோடு அனுப்பி வைக்கல. அவர் கூப்பிட்ட உடனே அவரை போய் பார்க்கறதுக்கு ரத்தத்தை சிந்து வச்சு அனுப்புனாரு. அவ்வளோதானப்பா, இல்லை எதுவும் பாக்கி இருக்கா? எனக்கு எதிரி இந்த வீட்டிலேயே இருந்திருக்கா? அப்பா அதுவும் எனக்கு பொண்ணு சொல்றது கேளுங்க. வேண்டாம், அவளை நானே கொன்னுறேன். அப்பா இதான் நான் கொடுக்கிற கடைசி மரியாதை. நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பீங்கன்னு நாங்க இங்க வரல, ஆனா ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். கோவப்படுவீங்கன்னு தெரியும், போறது போலான்னு தான் வந்தோம். உங்க கோவத்தை குறைக்கலான்னு நினைச்சேன், ஆனா உங்க ஈகோவை பத்தி நான் யோசிக்காம மறந்துட்டேன். அதுல என்ன எரிச்சிட்டீங்க? இதுல நீங்க செத்துட்டீங்க. என் புருஷ ரத்த சிந்தின வீடு எனக்கு சுடுகாட்டுக்கு சமம். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன். வாங்க, எனக்கும் உன் மேல கோவம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் கோவப்படணும்னா உங்களை ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு அது வேணாம்னு தோணுச்சு. நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒண்ணு, நீ வந்தப்போ சேகருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது, நீ தான் அவரை காப்பாத்தின. ஹோட்டல் ப்ராப்ளம்ல இருந்தது, அதை சால்வ் பண்ண. இன்னைக்கு பிரமிளாவை கிட்னாப் பண்ணாங்க, நீ காப்பாத்தின. இதெல்லாம் எதேச்சையா நடந்திருந்தா ஓகே, ஆனா அப்படி இல்லாம நீயே பிளான் பண்ணி, நீயே அதை சால்வ் பண்ணி, எங்களை இம்ப்ரெஸ் பண்ணி, உன் தாத்தா கிட்ட எங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருந்த. என்கிட்டயும் கன் இருக்கு,
அதுக்கு லைசன்ஸும் இருக்கு. உன் தாத்தாவை விட எனக்கு நல்லா ஷூட் பண்ண தெரியும்.